இந்த முத்தலாக்கு முத்தலாக்கு என்று சொல்லி மோடி சட்டம் போட்டதுல நாறிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? முத்தலாக்கு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கேன். முத்தலாக்கு சொன்னா மூணு ஆண்டு உள்ளதெல்லாம் என்று சொல்லி சட்ட திருத்த மசோதா என்று போடுகின்றான், கொண்டு வரப்போனா என்ன காரணம்? உங்க தலையில நீங்களே தீய வச்சுக்கிட்டீங்க. இஸ்லாத்துல உள்ளதா முத்தலாக்கு? மதுகவில் எழுதி வைத்திருக்கின்றீர்கள். முத்தலாக்கு தலாக் 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 அப்படின்னு சொன்னா மூணு தலாக்கு முடிஞ்சு வச்சு எழுதி வைத்திருக்கின்றீர்கள். அப்படி சொல்வதை கொடுமை என்று சொல்லி பெண்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். இஸ்லாத்துல இல்ல, நீ எழுதி வச்சிருக்கீங்க. நீ எழுதின அந்த மதுபு சட்டத்தில் இருக்கு. நபி வழியை பின்பற்றி, வகை செய்தியை பின்பற்றி, எதை நேர்வழி என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றி இருந்தால் மோடி கேட்பானா? மோடியை கேள்வி கேட்க விட்டுருப்போமா? மோடி கேட்கிறாங்க, முஸ்லிம் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், முஸ்லிம் பெண்களை கொடுமைப்படுத்துவதை நம்ம நிறுத்தி ஆக வேண்டும். யாரா நீ? முதல்ல முண்டாட்டிங்க, முதல்ல பாரு. மோடிக்கு சொல்றோம், மோடியினுடைய மனைவி எங்க? நீ முதல்ல உன்னுடைய வீட்டுல பாரு. முதல்ல நீ எங்களுடைய பெண்களை பத்தி நீ பேச வேணாம், எடுத்தால் நாறிவிடும். அந்த பெண்மணி வாதா வெட்டியா அந்த யசோதா பெண்ணு இப்பயும் இருக்கின்றாரு. இஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த பெண்மணி இஸ்லாத்தில் இருந்திருப்பார்கள். ஆனால் மோடி என்னைக்கோ குழா கொடுத்துட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இஸ்லாத்துல இல்ல, இந்துவா இருக்கிறதுனால வேற வழி இல்லாம அந்த பெண்மணி இருந்து கொண்டிருக்கின்றார்களே, வாழ வெட்டியா இருந்து கொண்டிருக்கின்றார்களே. அந்த யசோதா பெண்கள் எத்தனை லிஸ்ட் போடுவோமா? நான் முத்தலாக்கு எடுத்து வர்றேன், நீங்க எந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துகின்றார்கள் என்பதை லிஸ்ட் போடுவோமா? பெண்களை, பெண்களுக்கு வந்து கொடுமை இழைக்கப்படும். மோடி பேசுறாரு, பெண்களுக்கு கொடுமை, முஸ்லிம் பெண்கள் பெரிய அளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், நம்ம எல்லாத்துக்கும் வந்து சட்டம் போட வேண்டும். இந்து பெண்கள் என்ன மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள் என்று சொல்லி லிஸ்ட் போடுவோமா? பெண்களை நீங்க எந்த அளவு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கீங்க லிஸ்ட் போடுவோமா? பாஞ்சாலியை பத்தி பேசுவோமா? பாஞ்சாலி, பாஞ்சாலினா யாரு? ஒரு பொம்பளைக்கு அஞ்சு புருஷன், அதுக்கு பேர் தான் பாஞ்சு. பாஞ்சுனா என்ன? அஞ்சு, அஞ்சு புருஷன் உள்ளது ஒரு பொம்பளைக்கு. போடுவோம் சட்டம், பேசுவோமா? வர்றியா? அதே மாதிரி ராமாயணத்தில் வருகின்றது. இது வந்து பிற மதத்தை விமர்சிக்கிறதுக்காக சொல்லல, இஸ்லாத்துக்குள்ள தேவையில்லாம மூக்க நுழைக்கிறதுனால சொல்றோம். நான் ஏதாவது கேட்டோமா? ஒரு பொம்பளைக்கு அப்புறம் அஞ்சு புருஷன் என்று யாரு? நாங்க கேட்கல, அதை பத்தி நாங்க விமர்சிக்க வரல. நீ கேட்டதான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. ராமாயணத்துல மனைவி வந்து பத்தினியா இல்லையான்றத ராமர் டவுட் பண்றாரு. பத்தினியா இல்லையா என்று மனைவியை செக் பண்ணணும்னா என்ன செய்ய வேண்டும்? உயிரோடு தீ வச்சு கொளுத்தணுமா மனைவிய. தீயில எரியாம வெளியே வந்துட்டானா பத்தினி அர்த்தம், எரிஞ்சுட்டானா பத்தினி இல்ல என்று சொல்லி சட்டம் எழுதி வைத்திருக்கின்றீர்களே, பேசுவோமா? இப்படியெல்லாம் அப்படியே அடிப்படையில ஒரு தீர்ப்பு வேற கொடுத்தாங்க. வடநாட்டுல ஒரு பெண்மணி மேல தன்னுடைய அந்த பெண்மணியினுடைய புருஷன் வந்து டவுட் பண்றான், என்ன செய்யறாங்க? கூப்பிட்டு ஊர் பஞ்சாயத்துல என்ன வந்து தீ மூட்டு உள்ள இறங்குன்றாங்க, தீ குடிக்க சொல்லிட்டாங்க. என்னமோ டீ குடிக்கிற மாதிரி தீ குடிக்கிற சொன்னியே, பத்துவா கொடுத்தியே, தீர்ப்பளித்தாயே. அந்த பொம்பளை உள்ள தூக்கி தள்ளி அவ உயிர் உழைச்சு ஓடி கடைசியில் என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி என்னை கொலை பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க என்று சொல்லி அந்த பெண்மணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, என்னன்னு கேட்டா, அது தீர்ப்பு, எங்களுடைய தீர்ப்பு, வேதத்தில் உள்ள தீர்ப்பெல்லாம் நாங்க செஞ்சோம், உள்ள உண்டே இறக்கி விடுவோம், அப்படியே எரியாம வெளியே வந்துட்டாங்கன்னா பத்தினி நிறுத்தம், டெஸ்ட் பண்ண போனோம் என்று சொன்னார்களே, மறுக்க முடியுமா? உடன்கட்டை ஏறுதல் என்ற கொடுமை இன்றளவும் இருக்கிறது, மறுக்க முடியுமா? வடமாநிலத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்த தம்பதியினர் கணவன் இறந்து விட்டார், மனைவியை சேர்த்து உயிரோட வச்சு எரிக்கிறதற்கு விரட்ட அந்த பெண்மணி ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்தாலே, மறுக்க முடியுமா? பேசுனா பேசலாம், என் சங் பரிவார கும்பலுக்கு நான் அறிவுகோள் விடுகின்றோம், இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு சட்ட திட்டமா இருந்தாலும் பகிரங்க விவாதம் நடத்த தவிதமா தயார். தயாரா இருக்கியா? வரியா? நேருக்கு நேர் பாப்போமா? முடியாது, ஓடிடுவ. என்ன